சுபாஷ் சமையலறை. எல்லாருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையிலேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் 6:10 ஆகுது, 10 ஆகுது. வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க, காலையில் போகி கொண்டாடுறாங்க போல். பயங்கர போக மூட்டமாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. பொல்யூஷன் லெவலுமே ஹையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கம்மியாக பண்ணாங்கன்னா இவ்வளோ பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். ரோடெல்லாம் பாருங்கள், எதுவுமே விசிபிளாகவே இல்லை கிளா மொத்தத்துக்குமே. இல்லையா, காஃபி போட போகிறேன். ஓகே, இப்போது பால் காய்ச்சிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறமா தான் பால் ஊற்றுவேன். கொஞ்சம் பாத்திரத்தில் அடியில் பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோன்னா. இன்னொரு பர்னரில் முட்டை வேக வைக்க போகிறேன். என் பையனுக்கு காலையில் அவன் டயட்டில் இருக்கான், ஸோ வெறும் எக் ஒயிட்ஸ் மட்டும் சாப்பிடுவான், அதனால் பாயில் பண்ணுறேன். வானம் பாருங்கள், இன்றைக்கி அப்படியே தங்க நிறத்தில் நல்லா தக தகன்னு ஜொலிச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே யாரோ போகி கொளுத்திருக்காங்க. பாலும் முட்டையும் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு வந்து பால்கனியில் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அக்கம் பக்கம் போகி கொளுத்திட்டு இருந்தாங்க, சூரியன் இன்னும் உதிக்கலை. முட்டை நல்லா வெந்துருச்சு. அந்த உரிக்கிறதுக்கு ஒரு தட்டு தட்டிட்டு தரையில் அப்படி ரோல் பண்ணால் நல்லா நொறுங்கிடும், ஈஸியாக இருக்கும் நமக்கு உரிக்கிறதுக்கு. பாலும் பொங்கிடுச்சு, காஃபி போடணும். காஃபி போட்டுட்டு வெளியில் கதவை திறக்க போனேன். பக்கத்து ரெண்டு நெய்பர்ஸுமே நல்லா கோலம் போடுவாங்க, ஸோ ரெண்டு பேரும் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஸோ அவங்க பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் போட்டு அழகாக கோலம் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஸ்ரீதேவி. ஸோ இது வந்து இன்னொரு நெய்பர் யாழினி, அவங்களும் கோலம் அழகாக போடுவாங்க பாருங்கள். ஸோ ரெண்டு பேரும் கோலம் போட்டு முடித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கோலம் பாருங்கள், குட்டியாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோலம் போட்டிருக்கேன். காலையில் வந்து நான் இட்லிக்கு மாவு அரைக்கணும், ப்ளஸ் வடைக்கும் மாவு அரைச்சி வச்சுட போகிறேன். வடைக்கு வந்து உளுத்தம் பருப்பு வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். முதல்ல வடைக்கு அரைச்சிட்டு அப்புறமா இட்லிக்குள்ளே உளுந்து அரைச்சிப்பேன். முதல்ல கிரைண்டர் காலையில் போடுறேன். மிளகா வத்தல் வாங்கிட்டேன். இதை வந்து சாம்பு எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சுட்டு டப்பாவில் போட்டு வைக்கணும். உளுந்து வந்து நான் நைட்டே ஊற வைக்கிறதுனால கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது வந்து ஜில்லுன்னு இருந்ததுன்னா மாவும் நல்லா வரும் நமக்கு, அதனால் உள்ள தூக்கி போடுறது. ஏன்னா காலையில் எழுந்துட்டு ஞாபகமாக ஊற வைக்கணும், அதனால தான் நைட்டே வச்சுருக்கிறது. இப்போ வடைக்கு கிரைண்டர் போடுறேன்.
இதுக்கு தண்ணியெலாம் நிறையா சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். பொண்ணு வந்து கோபி பரோட்டா கேட்டனால இதை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறேன். முழுசாக இருந்ததுன்னா நம்ம கேரட் திருவிலையே போட்டு சீவி எடுத்துடலாம். இப்படி துண்டு துண்டாக இருந்தனால சீவினோன்னா கையும் சேர்த்து சீவிப்பேன். ஏற்கனவே நேற்று கை ஏதோ கட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் இது கூட இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு லைட்டாக வதக்கிட்டு ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ணிடணும். ஸோ அந்த பக்கம் கிரைண்டர் ஓடிட்டு, காலையிலே கிரைண்டர் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் எப்பயுமே ஈஸியாக இருக்கும். அதனாலேயே எப்பயுமே நானும் வரக்குமா இட்லி கறக்கணும்னாலும் காலையிலே அரைச்சிருவேன். ஸோ எல்லா வேலையும் காலையிலே நீட்டாக முடிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிடுவேன். ஸோ இப்போ வெங்காயம் அஞ்சாறு வெள்ளை போடு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபுட் ப்ராசஸரில் நம்ம காலிஃப்ளவர் போடுறப்ப கூட போட்டுட்டு அடித்து எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வதக்கிட்டோன்னா நமக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஷார்ட்கட் மெத்தட், இல்லைன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கணும். நான் எல்லாத்தையும் சேர்த்து போட்டே பண்ணிடுறேன். ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பொறுத்துட்டு போயிட்டுருக்கு. நான் இந்த தடவை சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ப்ராசஸரில் போடுறதுனால ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ணல. கூடவே கொஞ்சம் பூண்டும் இதுவும் உரிச்சிக்க வேண்டியது தான் அதில் போடுறதுக்கு. ப்ராசஸர் ஜாரில் பிளேடு போட்டிருக்கேன். இது கூட இப்போ காலிஃப்ளவர்லாம் போட்டுடலாம். நம்ம பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகா பொடியும் போடணும். ஜஸ்ட் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டோம்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது கூட நம்ம முடிச்சு வச்சுருக்க பூண்டு, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்தே அரைக்க வேண்டாம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தனியாகவே வதக்கிக்கலாம். பொடி பொடியாக முதல்ல வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா எனக்கு பிடிக்கும். அதனால் இஞ்சி பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துப்பேன் பரோட்டாக்கெல்லாம். டைம் இல்லை அப்படின்னா தான் டக்குன்னு ரெடிமேடாக வச்சுருக்கதை சேர்த்துருவேன். ஸோ இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். இதை தோல் எடுத்துகிட்டு இதையும் அதில் போட்டுறேன். இஞ்சியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு மசாலாலாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். பேன் சூடு பண்ணியிருக்கேன் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு. ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். அது கூட சீரகம் பொரிஞ்சிருச்சு. நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காலிஃப்ளவர், இது கூட சேர்த்துட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா காயிலேருந்து நிறைய தண்ணி விடும். அது மாதிரி வச்சு ஸ்டஃப் பண்ணோன்னா வெளியே வந்துடும். அதனால தான் அதை வதக்கிக்கிறோம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போது இது கூட மசாலா சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நமக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகா சேர்த்துருந்தேன். அதுவே நல்ல காரம்தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் 1.5 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட் அதில் இருக்க ஈரப்பதம் போச்சுன்னா போதும். பாருங்க இப்போ நல்லா ட்ரையாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட இப்போ நான் மல்லியெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணிக்கலாம். பாருங்க வடமாவும் முக்கால்வாசி மசிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மசிஞ்சதுன்னா எடுத்துடலாம். இப்போது பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஓமோலாம் சேர்த்துட்டு 2 டம்ளர் மாவு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக மாவு ரெடி ஆகிடும்.
உப்பு நான் அரைக்கிறப்பே சேர்த்து போட்டுருவேன். வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்படி நல்லா பந்து மாதிரி இருக்கணும். இது தண்ணியில் போட்டோன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகும், வெண்ணெய் ஃப்ளோட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம் மாவு. வடைக்கு மாவை எடுத்துட்டேன். ஸோ எப்போ வடை சுடணும் அந்த டைமில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கையாலே ஃப்ளஃபி ஆற அளவுக்கு அடிச்சுட்டு வடை சுட்டோன்னா சூப்பராக வரும். இப்போது இட்லிக்கு அரிசி அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். உளுந்து மாவை கொண்டே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். நாளைக்கு காலையில் தான் வடை செய்வேன். பொங்கலுக்காக தான் இப்போயே அரைச்சி வச்சுட்டேன். ஸ்டஃப் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஆலு பரோட்டா செஞ்சப்போ காட்டியிருக்கேன். ஸோ நான் அதோடய லிங்க் ஐ பட்டனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். ஸோ இதுக்கு வந்து நெய் தடவைனா நல்லாயிருக்கும். கெச்சப்பு, தயிர் அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஊறுகாய் இருந்தால் ஊறுகாய் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக உப்பி வருது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். எடுத்துட வேண்டியது தான். சூப்பராக நம்ம கோபி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் டாக்டரும் வீட்டில் இருக்காங்க. ஸோ செஞ்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து சூடாக எடுத்துட்டு போய் சாப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ. மாமா பரோட்டா நல்லா இருக்கா? இந்த மாதிரி பரோட்டாலாம் செஞ்சோன்னா தனியாக தொட்டுக்க அப்படின்னு வேண்டாம். தயிரோ ஊறுகாயோ இந்த மாதிரி இல்லைனா கெச்சப்போ வச்சு சாப்பிட்டுக்கலாம். டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா நைட்டே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டோன்னா காலையில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக பரோட்டா செஞ்சு முடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டும் டாக்டரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் இந்த கவுண்டரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் நான் சாப்பிட போகிறேன். மிளகா வத்தல் வாங்கியிருந்தேன், அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லேன் இல்லையா. ஸோ என் ஹஸ்பண்ட் சொன்னார் நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இதை காய வச்சுட்டு சாப்பிடணும் நான். ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். கோபி பரோட்டாக்கு தொட்டுக்க தயிரும் கெச்சப்பும் எடுத்திருக்கேன். செமையாக வந்திருந்தது இன்றைக்கி டேஸ்ட்டும் பாருங்கள். சாப்பிட்டுட்டே மற்ற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அரிசியும் மசிஞ்சிருச்சு, எடுத்துட்டேன் இப்போது. இப்போது இட்லிக்கான உளுந்து போட்டு அரைக்க போகிறேன். எனக்கு இந்த மாவு அரைக்கிற வேலை வந்து பெரிய வேலையாக தெரியும், உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. பரோட்டா எல்லோரும் சாப்பிட்டாச்சு, அதனால் சூடாக ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் போல் இருந்தது. அதனால் டீ போட போகிறேன். லெமன் கிராஸ் போடுறேன் இன்றைக்கி டீயில். டீ கொதிக்கிறதுக்குள்ளே நான் போய் ஹாலில் டஸ்டிங் பண்ணிட்டு வர போறேன். பாருங்கள் சூப்பராக டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்பாவும் பொண்ணும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் கொண்டு போய் டீயை கொடுத்துட்டு நானும் வந்து உக்காந்தாச்சு டீ குடிக்க. ஸோ டீ எடுத்துகிட்டு வந்து உக்காந்துருக்கேன். டீ குடிச்சிட்டு பாக்கி வேலை பார்க்கணும்.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. வாணி வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க, பாத்திரம்லாம் கழுவிட்டு வீடு கூட்டி துடைச்சிட்டு. ஸோ நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன், மாவு அரைச்சி வச்சுட்டேன். ரெண்டு நாளைக்கு இட்லி தோசைக்கு ஸ்டாக். ஸோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து லன்ச் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.